Hello friends, நான் இப்போ கேக் பான்கேக் எப்படி செய்யணும் சொல்லி தர போறேன். அதல வந்து எனக்கு தேவையான அளவு ரெண்டு எக் எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. அதல வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் போட்டுருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டுருக்கேன். அப்புறம் salt கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். லைட்டா டர்மரிக் போட்டுருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா பீட் பண்ணுங்க. ஃபோர்க் வச்சும் இல்லை வந்து எக் பீட்டர் இருக்கும், எக் பீட்டர் இல்லைன்னா ஃபோர்க் எண்ணில் எதுவும் வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா பீட் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடணும். அந்த மசாலா தூள்லாம் ஒரு சின்ன கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. சீக்கிரமாக செய்கிறதுக்கு இது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா 2 மினிட்ஸ் அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பேன் வச்சு ஹீட் ஆகிட்டு அதில் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து விட்டுருக்கேன். விட்டதுக்கப்புறம் எக்கு வந்து நான் அதில் ஊற்றுறேன். எக்கு செய்யும்போது எப்போவுமே வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லாயிருக்கும், இன்னும் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் எக்குக்கு. அப்புறம் வந்து இதை வந்து நல்லா கரண்டியால் தோசை கரண்டியால் நல்லா சமமாக இழுத்து விட்டுருங்க. அது கொஞ்சம் பெருசாக அதுக்கு மேலே கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மேலே வேகணும் நமக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அதை வேக வைக்க போகிறேன். வெந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து பீசஸாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பீசஸாக கட் பண்ண வேணாம்னா அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பேன்கேக் மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்து திருப்பி போடலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். திருப்பி போட்டோன்னா பின்னாடி வெந்திருக்கும். இப்போ நான் அதை வந்து பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணி திருப்பி போட்டுட்டேன். இப்போ வந்து 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன்.